പാത്താലും ഇപ്പ വിഷൻ കിഷൻ കമ്പകമാറ പാർവൈ அனைவருக்கும் வணக்கம் சூரியனின் யூடியூப் காணலின் மூலமாக இன்றைய நாளும் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தினம் முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள் தொடர்பில் இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக மாறப்போகிறது இலங்கையுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்றைய நாளிலே பதவி துறக்க இருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இதனை தாண்டி இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு மிகப்பெரிய போட்டி இப்போது எதிர்கட்சிகளுக்குள்ளே நிலவி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அனுரகுமார் நாட்டை பொறுப்பேற்க தலைவர் சஜித் தானும் அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்க ஏற்க என்கின்ற நிலையில் இடையே இப்போது ரணிலும் அடுத்த ஜனாதிபதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியான வண்ணமாக இருக்கின்றன இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தகுதி இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக தற்போதைய ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி செயலகம் என்பன போராட்டக்காரர்களுடைய கட்டுப்பாட்டின்கள் முழுமையான கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி அங்கிருந்து தப்பியிருந்தார் அங்கிருந்து விலை வெளியாகியிருந்தார் என்று செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேற இருப்பதாக உத்தியோகபூர்வமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சே நாட்டிலிருந்து வெளியேற வான்படையினுடைய விமானம் வழங்கப்பட்டதை வான்படை உறுதிப்படுத்தி இருக்கிறது வான்படையினுடைய ஊடகப் பிரிவு பணிப்பாளரினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பில் நிறைவேற்று ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களுக்கு அமைய தற்போதைய அரசாங்கத்தினுடைய கோரிக்கையின் பிரகாரம் பாதுகாப்பு அமைச்சினுடைய முழுமையான அனுமதியின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றன அதே நிலையில் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய குடிவரவு குடியகழ்வு மற்றும் ஏனைய அனைத்து சட்டத்திற்கு அமைவாகவும் ஜனாதிபதியும் அவருடைய பாரியாரும் இரண்டு பாதுகாவலர்களும் கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலத்தீவு செல்ல வான்படையினுடைய விமானம் ஒன்று இன்று அதிகாலை வழங்கப்பட்டதாக வான்படையினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் முன்னாள் அமைச்சர் பெஷில் ராஜபக்ச அமெரிக்கா நோக்கி பயணமாகியுள்ளதாக தகவல்களை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கிறது எனினும் அது குறித்து இதுவரையில் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இதுவரை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ இன்று தமது பதவியிலிருந்து விலகுவதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அண்மையில் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து இன்று காலை எமது செய்தி சேவை வினவிய போது பதிலளித்த சபாநாயகர் ஜனாதிபதியினுடைய பதவி விலகல் தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதம் இதுவரையில் தமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த கட்டங்கள் என்ன என்பதை இப்போது அஹ் யூகித்துக் முடியாத ஒரு நிலை தற்போது இலங்கை அரசியலை பொறுத்தவரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் சடுதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் பான் ஒரு ராத்தலனுடைய விலை மேலும் இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய புதிய விற்பனை விலை நூற்று தொன்னூறு ரூபாவாக அதிகரித்து இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன நேற்று நள்ளிரவு முதல் நானூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய பான் ராத்தல் ஒன்றினுடைய விலை இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அதோடு ஏனைய வெதுப்பக உற்பத்திகளுடைய விலைகளும் பத்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினுடைய தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்திருக்கின்றார் என்ற ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஐம்பது கிராம் நிறையுடைய பான் ராத்தல் ஒன்றினுடைய விலை நூற்று தொன்னூறு ரூபா என்பதை முன்னாள் இதேபோல கோதுமை மா விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவிதமான தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என சரண்டிப் நிறுவனம்

கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற போராட்டத்தின் போது முழுமையான கட்டுப்பாட்டின் போராட்டக்காரர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை உடனடியாக பொறுப்பான அதிகாரிகளிடம் கையளிக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருக்கிறது அரசியல் அமைப்பு மற்றும் சட்டத்தினுடைய ஆட்சி என்பவற்றை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தன்மையை வலியுறுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதனூடாக கட்சித் தலைவர்கள் முன்வைத்துள்ள குறுகிய கால திட்டத்தினை ஏற்றுக்கொண்டு அமைதியான மற்றும் சுமூகமான அதிகார மாற்றத்திற்கான அழைப்பை அந்த சங்கம் மீள வலியுறுத்தி இருக்கின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக சில எதிர்ப்பு குழுக்களினுடைய பங்காளர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு தரப்பினர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த தீர்மானம் மிக்க இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை பிரஜைகள் சட்டத்தின் ஆட்சிக்கு மதிப்பளிப்பது அவசியமானதாகும் என்பதோடு ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை உள்ளிட்ட இடங்களில் இடம்பெறும் முறையற்ற செயல்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு எனவே இந்த கட்டிடங்களுடைய பொறுப்பை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு அங்கிருக்கின்ற தரப்பினரிடம் சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இவை இன்றைய தினத்திலே முக்கிய இடங்களை பிடித்த செய்திகள் அவற்றை காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது எம் ஷாஜகான் வணக்கம்